Demon Lover by Elizabeth Bowen. The Demon Lover in the story order setting when the Second World War, August month. In the story order, protagonist name when the Kathleen Dover or Mrs. Dover no solvanga. இந்த மிஸ்ஸஸ் டோவர் வந்து அவங்களோட வீடு லண்டனில் இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்களோட பொருட்களை வந்து எடுத்துகிட்டு திருப்பி அவங்க இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க கண்ட்ரி சைடுக்கு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஏன் கண்ட்ரி சைடுக்கு போகிறாங்க அப்படின்னா, இது செகண்ட் வேர்ல்டு வார் டைம். ஸோ அங்கே சிட்டியில் நிறைய பாம்ஸ் போடுவாங்க. அதனால் அவங்க லண்டன் சிட்டியில் அவங்களோட வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்காக இருக்குது. சின்ன வயசில் அவங்க பார்த்த ஒரு ஃபெமிலியர் செட்டிங் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப புதுமையாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வார்னா செதஞ்சு போய் இருக்கு அவங்க வீடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறப்போ ஹாலில் வந்து ஒரு டேபிளில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் இவங்களோட நேம் போட்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட ஆனிவர்சரி, இன்றைக்கி தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் இந்த பர்டிகுலர் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அது எந்த பர்டிகுலர் டைம்னு அவங்க மென்ஷன் பண்ணல. இவங்களுக்கு வந்து உடனே ஷாக் ஆயிடுச்சு. அவங்க வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நமக்கு ஆனிவர்சரி கிடையாதே, நம்ம யாரை மீட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம், எதுக்காக நமக்கு இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த பயத்தை வந்து அவங்க மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடியில் போய் பார்த்துட்டு அவங்கள வந்து செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், நம்ம பயப்படலை அப்படி. அப்போது வந்து அது அவங்களோட கிளாக் 6:00 ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை இந்த டைம் தான் நம்மளுக்கு பார்க்க வர்றோன்னு சொல்கிற டைமோ, எதனால் இப்படி அடிக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஸ்டோவர் வந்து ஒரு சின்ன பொண்ணு. அவங்க வந்து ஒரு சோல்ஜரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அந்த சோல்ஜர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஃப்ரான்ஸில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சோல்ஜர் லீவில் வந்திருக்காரு. மிஸ்ஸஸ் ஸ்டோவரை, அதாவது அந்த டோவர் வந்து சின்ன பொண்ணாக இருக்கிறாங்க, அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களோட ஃபியான்சி வந்து ரொம்ப ஓல்டு பர்சனாக இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அவங்க மேலே நிறைய கேர் இருக்குது. மிஸ்ஸஸ் டோவர் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபேமிலி, இந்த ஃபியான்சியை விட்டுட்டு ஃபேமிலி கூட சேர்ந்துக்கணும் அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ஃபுல் லவ் வந்து அந்த சோல்ஜர் மேலே காட்டுறாங்க. அப்போது வந்து அவங்க இறந்துட்டாங்க, வாரில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிடுறாங்க, ஃபெட்டப் ஆகிடுறாங்க. இவங்க நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசித்து ரொம்ப டைம் எடுத்து அதுக்கப்புறம் ஃபேமிலியெல்லாம் கன்சோல் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போது இந்த டைம் இப்போ மறுபடியும் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ மிஸ்ஸஸ் டோவர் அவங்க பழைய வீட்டில் இருக்காங்க, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை அந்த ஃபியான்சே தான் வந்துட்டானோ, இறந்து போன ஃபியான்சே ஓல்டு சோல்ஜர் வந்துட்டாங்களோ நம்மளை பார்க்குறதுக்கு. அவங்கள மீட் பண்ணுறோன்னு சொல்கிற நாள் இதுதானே, வாரிலேருந்து ரிட்டர்ன் வானோடனே நம்மளை வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்கல்ல, இந்த டைம் தான் நான் இது அப்படின்னு பயம் வந்துடுது. சடனாக அந்த அவங்களோட சொந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க வந்து ட்ராப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணுறப்போ ஒரு தாட் அவங்களுக்கு வருது. என்ன தாட் அப்படின்னா, வெளியில் போய் நம்ம ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு அந்த டாக்ஸியை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பொருட்களெல்லாம் ஏற்றிட்டு நம்ம சேஃபாக போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி முடிச்சிடறாங்க. பிளான் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட படிக்கட்டில் வந்து ஏற ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறப்போ கீழே இருந்து ஒரு புகை மாதிரி கிளம்புது. அந்த கிளம்புறப்போ இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, யாரோ நம்ம இடத்த விட்டு இப்போ தான் வெளியில் போன மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு உடனே அந்த வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி வர்றாங்க. கிளம்பி ஸ்ட்ரீட்ஸ்க்கு வந்தோடனே ஒரு டாக்ஸியை பார்க்குறாங்க. டாக்ஸியை பார்த்தோன்னே உள்ளே ஏறி உட்காந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம், இதுக்கு மேலே நம்மளை யாரும் வந்து மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு பார்க்குறப்பவே அந்த கார் வந்து கரெக்டாக அவங்களோட வீட்டை நோக்கி ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது. திடீர்னு கன்ஃபியூஷன், மறுபடியும் பயம் வந்துடுது. ஏன்னா இவங்க அட்ரஸ் சொல்லவே இல்லை, இருந்தாலும் கரெக்டாக அவங்க வீட்டை நோக்கி அந்த டாக்ஸி போயிட்டே இருக்குது. டாக்ஸி போயிட்டே இருக்கிறப்போ அவங்க வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. உடனே டிரைவர் வந்து பிரேக் வேகமாக ப்ரெஸ் பண்ணுறாரு. இவங்க முன்னாடி
ஸ்லைட் ஆகுறாங்க. முன்னாடி ஸ்லைட் ஆகுறப்ப அந்த டிரைவர் உடனே திரும்பி பார்க்குறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்தோடனே மிஸ்ஸஸ் ட்ரோவருக்கு ஒரே பெரிய ஷாக்கு, ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஏன்னா அந்த ஃபேஸ் வந்து இப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, இது வந்து அவங்களோட டெட் ஃபியான்ஸையோட ஃபேஸ். உடனே அவங்க வந்து ரொம்ப கத்திட்டு விண்டோஸ் எல்லாம் தட்டிட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இந்த லண்டன் ஸ்ட்ரீட்டில் அந்த கார் அமைதியாக போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரியோட திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்யூஷன் அண்டு ட்ராமா. அது என்ன அப்படின்னா, மிஸ்ஸஸ் ட்ரோவர் வந்து அவங்களோட டெட் லவர், அதாவது டீமன் லவர், ஓல்டு ஃபியான்ஸே வந்து திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் வந்து சைக்காலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஃபைட் பண்ணவர் தான் அந்த அவங்களோட ஃபியான்ஸே. அவங்க இறந்து போயிட்டு இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு. அந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு பெரிய ஷாக்லேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறமும் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். அதனால் இவங்க வந்து ரொம்ப இல்யூஷனரியாக அவங்களோட டெட் ஃபியான்ஸேவை வந்து திரும்பி வந்துட்டாங்க, நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த எலிசபெத் போவன் வந்து இந்த டெசிஷனை வந்து ரீடர்கிட்டே விடுறாங்க. நம்ம வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு இல்யூஷனரி கேரக்டர்னு எடுத்துக்கிறதுனாலும் அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டோரியில் இருக்கும். அது வந்து ரியலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். 50-50 எலிசபெத் போவன் வந்து கொடுத்துட்டு ரொம்ப ஷார்ப் டேர்னிங் பாயிண்ட்ஸோட இந்த ஸ்டோரியை வந்து எழுதியிருப்பார். தட்ஸ் ஆல்.